రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునుమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యునిత్యమచ్యుతపదాంబుజైర్మరుగ్మవ్యామోహరస్తరితరాని త్రినాయమేన అస్మద్గురోర్భగవతో సుదేకసింధో రామానుజస్య శరణౌ శరణం ప్రపద్యే. యోంతః ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వదాంనా అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. అస్మద్గురు పరంపరాయ నమః. శ్రీమద్గోదాయై నమః. మార్గవి మాసం 23వ పాసురం. ரொம்ப அற்புதமான பாசுரம். எந்த பெருமாள் சமஸ்த வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்காரோ, எந்த பெருமாள் ஆழ்வாரூருடைய திவ்ய சூக்திகளில் பறக்க பேசப்படுறாரோ, எந்த பெருமாள் இருக்கக்கூடிய உபனிஷத்துகள் எல்லாத்துக்கும் அர்த்தமாக விளங்குகிறாரோ, எந்த பெருமாள் ஒரே ஒரு பக்தனை பற்றி கண்டுகொண்டாரோ, எந்த பெருமாள் ஒரே ஒரு பக்தனை ரட்சிக்கிறதுக்காக லோகத்தில் அவதரித்தாரோ, எந்த பெருமாள் சமஸ்த மந்திரங்களாலையும் கொண்டாடப்படுறாரோ, எந்த பெருமாள் மந்திர யந்திர தந்திரங்கள்னால போற்றப்பட்டு பேசப்படுகிறாரோ, எந்த பெருமாளை ஆச்சாரியர்கள்லாமோ கொண்டாடின்றிருக்காளோ, எந்த பெருமாளுக்கு பெரிய பெருமாள் அப்படின்னு ஒரு திருநாமம் எல்லாரும் வைத்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த பெருமாளை பார்த்தால் பயம் ஏற்படுறதோ, எந்த பெருமாளை பார்த்தால் பிரீத்தி ஏற்படுறதோ, எந்த பெருமாள் பிரதோஷ காலத்தில் நாம் சேவித்துன்றிருக்கோமோ, எந்த பெருமாளை நாம் சர்வ பாபங்களிலிருந்தும் நம்மை நீக்குபவன் அப்படின்னு நாம் நம்பின்றிருக்கோமோ, ஆபத்து காலத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்காக எந்த பெருமாள் இறங்கி ஓடி வரானோ, அப்படிப்பட்ட பெருமாளை பற்றி இந்த பாசுரத்தில் நாச்சியார் சாதிக்கிறார். சாக்ஷாத் பெருமாள், நிசிம்மாவதார பெருமாள். இந்த பெருமாள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்க நாடி நாடி நரசிங்கா என்னும் வாடி வாடும் இவ்வாணுதலே அப்படின்னு ஆழ்வார் சாதித்தா போல ரொம்ப அழகான பெருமாள். மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு பிரீத்தி ஏற்படுறது, மற்ற தெய்வங்களை பார்த்தால் ஒரு தெய்வம்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுறது. ஆனால் இந்த பெருமாளை பார்த்தால் தெய்வம்ன்ற நம்பிக்கை பிரீத்தி கூடவே ஒரு பயமும் ஏற்படுறது. அது இந்த பெருமாளுடைய பராக்கிரமம் தான் காரணம். இந்த பாசுரத்தில் சொல்லக்கூடிய பெருமாள் நரசிம்ம பெருமாளாக இருந்தாலும், வார்த்தைகள்லாம் நரசிம்ம பெருமாளை குறிக்கிறதாக இருந்தாலும், இந்த பாசுரத்தில் கண்ணனை சாக்ஷாத்து பெரிய பெருமாளாகவே நாச்சியார் பார்க்கிறார். பெருமாள் உள்ளே தூங்கின்னு இருக்கான். அவன் எழுந்து சிங்கக்குட்டி போல புறப்பட்டு தன்னுடைய நடையழகை காட்டி அங்கேருந்து வந்து சிங்காசனத்தில் அமர்ந்து, இல்லையா, கோபிமார்கள் தாங்கள் எந்த காரியத்திற்காக வந்திருக்கா அப்படின்றத ஆராய்ந்து அருள வேணும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால சாதிக்கலாம். இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகான விஷயம், இந்த பாசுரம் அப்படியே முழுக்க முழுக்க பகவத் பாஷ்யக்காரர் ராமானுஜர் சுவாமிக்கும் பொருந்துறா போல இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு.
ராமானுஜன் கண்ணன் ராமானுஜர் எம்பெருமானார். இது எப்படி ராமானுஜனாக இருக்கக்கூடிய பலராமனுக்கு தம்பியானபடினால ராமானுஜன், ராமானுஜனாக இருக்கக்கூடிய கண்ணனுக்கு பொருந்துறதோ, அதே போல் ராமானுஜனாக இருக்கக்கூடிய சுவாமி எம்பெருமானாருக்கும் இந்த பாசுரமானது பொருந்துறது. மாரிமலைமுழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் மாறாய்ந்தருளேலோரெம்பாவாய். தான் வந்த காரியத்தை ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள். இந்த பாசுரத்தில் யாரிடத்தில் பிரார்த்திக்கிறா? இந்த சிம்மனுடைய திருவடி வாரத்தில் பிரார்த்திக்கிறா. ஏன்னா எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கணும், ஆபத் காலத்தில் சகாவாக வந்து ஆபத் சகாவாக இருக்கக்கூடிய ஒரே பெருமாள் நிருசிம்மன் அப்படின்றது நாச்சியார் வாக்கிலேயே தெரியறது. பல இடங்களில் நாச்சியார் திருமொழியில் அறுமுகன் அச்சுதன் பொறிமுகம் தட்டக்கனா காண்டேன்றா, அறிமுகம் அப்படின்றா. இதை பெரியவாள் ரொம்ப அழகாக சாதிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசைப்பட்டது கண்ணனாக இருந்தாலும், ஆனால் பொறிமுகம் பொறியிடுறது யார், ராஜஹோமம் யார் கையால் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்னா சாக்ஷாத் நிருசிம்மனுடைய கையால் திருவடி கையா திருக்கைகளால் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி ஆராய்ந்து அருளக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் பெருமாள் நிருசிம்ம பெருமாள். வந்த காரியத்தை ஆராயக்கூடிய திறன் யாருக்கு இருக்குன்னா நிருசிம்மனுக்கே இருக்கு. சமஸ்த யந்திர மந்திர தந்திர வேத இதிகாச புராணங்கள் ஆழ்வார் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகள் எல்லாத்தையும் ஒரு சேர ஒப்புக்கொண்ட ஒரு மிடுக்கு, ஒரு அந்த தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னால், அந்த விஷயங்கள் இப்படி எல்லாத்தினாலையும் பறக்க பேசப்படுறவன் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் லக்ஷ்மி நிருசிம்மன் தான் இல்லையா. அதுவும் சொல்லும்பொழுது அவனுடைய அவன் பிரபாவத்தை இல்லைன்னு சொல்லக்கூடியவாளுடைய பேச்செல்லாம் ஒரு பேச்சா, அவனுடைய அவனை பாடாத பாட்டெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். கூடா இரண்யனை கூறுகிறாள் மார்விடந்த ஓடா அடலறியை உம்பரார் கோமானை தோடார் நற்றந்து நருந்துழாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமே கேட்டாமேன்ற. அப்படி அவனை பாடாத ஒரு பாட்டெலாம் ஒரு பாட்டா, அவனை பற்றி பேசாத ஒரு பேச்செல்லாம் பேச்சா அப்படின்னு. சரி, எதுக்குமே கட்டுப்படாதவன் அந்த எம்பெருமான், சர்வ அஸ்திரங்களையும் நிரசிக்கக்கூடியவன், சர்வ பூத பிரேத பிசாச்ச கணங்கள் சமஸ்த துர்தேவதைகள் துஷ்ட சித்தம் படைத்தவர்கள் இப்படி எல்லாத்தையுமே நிரசிக்கக்கூடிய சக்தி படைத்தவன் யார் அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் நிருசிம்ம பெருமாள். அப்படிப்பட்டவன் நாம் இணங்கி பிரார்த்திச்சோன்னா ஓடோடி வருவான். சில பேர் சொல்லுவா நிருசிம்ம திருவாராதனம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, அது ரொம்ப சுலபம் அப்படின்றது பெரியவாளுடைய வாக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட பெருமாள் அந்த பெருமாள், நாம் இணங்கி பிரார்த்தித்தால் ஓடோடி வராவன் அப்படின்னு. சரி, அவனுடைய மகா மந்திரங்கள் இருக்குது இல்லையா, நிறைய மந்திரங்கள் அவனுக்குன்னு இருக்குது. உக்ரம் விஷ்ணு மகா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் இல்லையா, சாக்ஷாத் சிவபெருமானே சொல்கிறார் அந்த வார்த்தையை. அப்படி அவனுக்குன்னு மகா மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரங்களுக்குள்ளே ஒன்றா இருக்கக்கூடிய 10132 அக்ஷரங்களுடைய ஒரு மந்திரம் இல்லையா, அந்த மந்திரமானது அவனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பறக்க பேசுறது. அவன் நாச்சியாரும் நிருசிம்மனை வர்ணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எப்படி பண்ணுறான் அப்படின்னால், நல்ல தமிழ் சொற்கள் இந்த பாசுரத்தில் பார்த்தால் தமிழ் சொற்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா, நல்ல தமிழ் சொற்கள்னால அவனுடைய பிரபாவத்தை நன்னா காட்டுறா. இந்த இடத்துல நிருசிம்மனை கொண்டாடக்கூடிய வசந்த பாசுரம் இது. மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னா, இந்த மாரிக்காலத்தில் மழைக்காலத்தில் பார்த்தால் சிங்கம் தன்னுடைய பெண் சிங்கத்தோடு சேர்ந்து ஒரே தத்துவமாக உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பருவத்த குகையில் படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கோம். இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு வெளியில் வரும், இதுக்கு சிம்மாவலோகனம்னு பேர். வெளியில் வந்து என்ன பண்ணோன்னா கண்ணை நல்லா உருட்டி பார்க்குமா இல்லையா, த
தனது எல்லைக்குள்ளே எங்கேயாவது மற்ற பிராணிகள் நுழைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்குமா, விழித்து பார்க்கும்னு சொன்னான் வியாக்கியானத்தில். அப்போ அப்படி கம்பீரமான பார்வை இந்த பார்வை அப்படின்னா, வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேருந்துதறி அப்படின்னா, தன்னுடைய பிடரி மயிர்லாம் சிலிர்க்கிற அளவுக்கு கர்ஜித்து நாலு திசையிலையும் பறக்கும்னு சொன்னான். மூறி நிமிர்ந்து முழங்கை புறப்பட்டனான், சோம்பலை முறிச்சுண்டு தன் உடம்பை நீட்டி கர்ஜிக்கணும், முழங்கி பிறப்பட்டு போதருமா போலேன். சிம்ம கர்ஜனை கர்ஜிக்கும், கர்ஜனையினாலே அங்கங்கே இருக்கக்கூடிய ஜீவ கோட்டிகள் அதை கேட்டு அப்படியே மிரண்டு போயிடுவான் இல்லையா. அப்படிப்பட்ட பர்வத குகைக்குள்ள உறையும்படியான ஒரு சிம்மம் யார் அப்படின்னால் சாக்ஷாத் பெருமாள் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. ஸ்துதுஹி ஸ்ருதம் கர்த்தஸ்தம் யுவானாம் மிருகம்ன பீமம் உபஹத்னு முக்ரம் மிருடா ஜரித்ரே சிம்மஸ்தவானோ அந்யந்தே அஸ்மின்னு நிவபந்து சேனாக அப்படின்னு நிசிம்ம தாபனிய உபனிஷத்தில் ஒரு மந்திரம். எந்த பெருமாளுக்கும் தனிப்பட்ட உபனிஷத்து இல்லை, ஆனால் நம்ம பெருமாளுக்கு நிருசிம்மனுக்கு தனியாகவே நிருசிம்ம தாபனிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்தே இருக்குது. அந்தளவுக்கு இந்த கர்த்தஸ்தம் அப்படின்னா குகையில் இருக்கிறவன் இல்லையா, யுவானாம் அப்படின்னா ரொம்ப இளமையாக இருக்கிறவன், மிருகம்ன அவன் மிருகம் இல்லை, நரம்ன அதனால் அவன் நரமும் இல்லை, நரமும் சிங்கமும் கலந்த சேர்த்தி அப்படின்னு சொல்ல. ஆகையினால நிருசிம்மனுடைய கம்பீரம் அவ்வளோ அழகாக இருக்கும்னா. சரி, நிருசிம்மாவதாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நிருசிம்மாவதாரமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பிரஹ்லாதனை ரட்சிக்கிறதுக்காகவான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமாளை தான் பிரஹ்லாதனை தான் பெருமாள் முதல்லையே ரட்சிச்சுட்டானே, மலையிலேருந்து உருட்டி விட்டா, மலையிலேருந்து உருட்டி விட்டவனே ரட்சிக்கலையான்னா, ரட்சிச்சுட்டானோ இல்லையா பெருமாள் இல்லையா, ஆழ குழி வெட்டி இல்லையா அதில் தீயை மூட்டி அதில் பிரஹ்லாதனை போட்டால் அப்போ ரட்சிக்கலையான்னா, விஷத்தை கொடுத்தா அப்போ ரட்சிக்கலையாண்ணா, பாறாங்கல்லோட கட்டி நடு சமுத்திரத்தில் போட்டால் அப்போ ரட்சிக்கலையாண்ணா இல்லையா. எல்லா சமயத்திலையும் பிரஹ்லாதனை ரட்சித்தான். அப்போ எதுக்காக பெருமாள் அவதரித்தாள் அப்படின்னால், ஹிரண்யனை கொல்றதுக்காக இல்லை, பிரஹ்லாதனை ரட்சிக்கிறதுக்காக இல்லை, வேற எதுக்குன்னு கேட்டால், சாக்ஷாத் பிரஹ்லாதனுடைய வாக்கை ரட்சிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னான். கம்பன் சொல்கிறான், சானினும் உளனோர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோனினும் உளன்மா மேரு குன்றினும் உளன் இந்நின்ற தூணினும் உளன் முன் சொன்ன சொல்லினும் உளனித்தன்மை காணுதி விரைவின் என்றான். சரி, எங்கடா இருக்கான் பெருமாள் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துலேயும் இருக்கான், தொய்யஸ்தி மையஸ்தி சேர்ந்தான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்படி பெருமாளுடைய பராக்கிரமம் அவ்வளோ பெரிய பராக்கிரமணம், மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டன் சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரு. பிரத்யாதிட்ட புராதன பிரகரண கிராமணம் அவ்வியாஸ்திரீணி ஜெகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவா யத் பிராதுர்புவனா ஜவந்த் யத் பிராதுர்பவனா ஜவந்த ஜடரா யாதிருஷிகாத்வேதசாம் யா காச்சித் சகசா மகாசுர கிரகஸ்தூணா பிதாமக்யபூத். சுவாமி தசாவதார ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறாரு இல்லையா, ஸ்தம்பைக வர்ஜ மதுநாபி கரீச நூனம் திரைலோக்கிய மேதது அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமியே சாதிக்கிறார். அப்படி பிளந்த தூணும் ஆங்கே வளர்ந்தது சீயம் பிள்ளை அப்படின்னு, தூண் பிளந்து ஒருவன் அங்கேருந்து வரான், உலகமே இல்லையா, உலகம் பிரசவிக்காமல் யாரை தன்னுடைய கர்ப்பத்தில் தரித்துன்றிருக்கு அப்படின்னால், நிருசிம்மனை தரிச்சுன்றிருக்குன்னு இல்லையா. பகவான் நிருசிம்மனாக ஒரே ஒரு தூண்லேருந்து வந்தான் இல்லையா, ஆனால் எல்லாமே நிருசிம்ம மயமாகவே ஐடதாத்மியம் இடம் சர்வம்னு உபனிஷத்தில் சாத்தா போல, லோகத்தில் இருக்க எல்லாமே நிருசிம்மனாகவே காட்சி தருது அப்படின்னு திரைலோக்கியம் ஏத்தது அகிலம் நரசிம்ம கர்ப்பம்னு சுவாமி ஜெய்சிகன் சாதித்தார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தம் வியாப்திஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருச்சத அத்தியுத ரூபம் உத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம்னு பாகவதத்தில் சப்தமஸ்கந்தத்தில் வருது
இல்லையா? அதுவும் எவ்வளோ வசதியான விஷயம் இல்லையா? ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம்னா, அப்படி மிருகமும் இல்லை மானுஷமும் இல்லை, அப்படி வரானா? பெருமாள் நரசிம்மன் பக்தர்களுக்கு உபகாரம் பண்ணுறவன்னா, எதிரிகளை நிரசிக்கிறவன், பக்தர்களை உபகாரம் பண்ணுறவன். சட்டாபட்டல பீஷனே சரபசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத் குருதி பரிஸ்புட்டத் பிரகுடி கேபி பக்தரே கிருத்தே கிருபாக்கப்பட்ட கேசரின் தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுரிஷா திருஷா வெதி விசஜதே வேஜரேனா. இப்படிப்பட்டவன் இல்லையா? அதுவும் ராமாயணத்தில் மாரீச்சனுடைய சகாயத்துக்காக ராவணன் வரான். அவனுக்கு ராவணனுக்கு மாரீச்சன் ஹிதோபதேசம் பண்ணுறான். சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினா அப்ரியஸ்ய து பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபகான்றான் இல்லையா? இந்த லோகத்தில் ஹிதத்தை சொல்கிறவா ரொம்ப குறவு. பிரியமான வார்த்தையை பேசிட்டு போயிடுவா இல்லையா? நான் ஹிதத்தை சொல்கிறேன்றான் இல்லையா? சீத்தையை அபகரிக்கிறேன்னு சொல்கிறிய, சீத்தை எங்கே உட்காந்துட்டுருக்கா தெரியுமா அப்படின்னா, அதுக்காக சொல்கிறார் தஸ்யசா நரசிம்மஸ்ய சிம்மோஹோ கஸ்ய பாமினி அண்ணா இல்லையா? சிம்மோ ரஸ்கஸ்ய பாமினி அண்ணா இல்லையா? தஸ்யசா அவன் எப்பேற்பட்டவனா? தஸ்ய நரசிம்மஸ்ய சா சிம்மோஹோ ரஸ்கஸ்ய, சிம்மத்தினுடைய மடியில் உட்காந்துட்டுருக்காவா? சிம்மமாக நரசிம்ம அவதாரம் எடுத்தான் பற்றியா அந்த பெருமாள், அந்த பெருமாளுடைய மடியில் உட்காந்துட்டுருக்கான்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட பராக்கிரமம் சாட்சாத் நரசிம்ம பெருமானுக்கு உண்டுனா மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன இல்லையா? கிஷ்கிந்தா காண்டத்தில் முதல்ல சுக்ரீவன் மகாவிஸ்வாசத்தோடு சரணாகதி பண்ணிக்கலை, கையை மட்டும் குளிக்கிறான். அக்னியை பிரதிஷ்டை பண்ணி ரெண்டு பேருக்கும் மித்திரபாவத்தை ஏற்படுத்துகிறார் சாட்சாத் ஆஞ்சநேயர் இல்லையா? அப்படி ரெண்டு பேருக்கும் திருப்தி ஏற்படணும். சுக்ரீவனுக்கு ராமன் மேலே சந்தேகம், வாலியை கொன்னுவோ கொல்ல முடியுமா இவனுக்குன்னு, வாலியை கொல்ற திறமை இவனுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு இல்லையா? சப்தஸ்தால விருட்சங்களை அவன் வந்து இது பண்ணுறான். இதெல்லாம் சப்தசால விருட்சங்களை கீழே தள்ளுன்றான் ஒரே பானத்தினால். பெருமாள் ஒரே பானத்தினால மொத்த ஏழு விருட்சங்களையும் குறி வச்சான் இல்லையா? எல்லாமே அது எப்படி சொல்கிறான்னா, ஏழு ஏழு ஏழுன்னு இருந்தது எல்லாமே லோகத்தில் நடுநடுங்கி போச்சான். அப்படியா துந்துபியை நிரசிக்க சொல்கிறான். உடனே துந்துபியை கால் கட்ட விரல்னால உதைக்கிறார். திடகடித்த கைலாச கோடி விகட துந்துபி கங்கால கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட தரச்சலன விஸ்வஸ்த சுகுருதாசையா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார் இல்லையா? இத்துந்துபியினுடைய எலும்பு கூட்ட தன் திருவடியினாலேயே பல மைல்களுக்கு அப்புறம் தூக்கி போட்டானாம் இல்லையா? அந்த அளவுக்கு பெருமாளுடைய பராக்கிரமம் அப்படிப்பட்ட பராக்கிரமம். ராகவ சிம்மன்னே ராமனுக்கு பேர் இல்லையா? நிசிம்மனா ராகவனா அப்படின்னா கஜ சிம்மகதி வீரவ் அப்படின்னு அங்கே முதல்லையே வால்மீகி ராமாயணத்திலே வருது. சுவாமியும் ராகவசிம்மா அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அலாம். சரி, புறப்பாடு அப்படின்னால் பெருமாள் வெளியில் வரதான் புறப்பாடு இல்லையா? பருவத குகையிலேருந்து பரமாத்மா வெளியில் வரான் இல்லையா? அப்படி அந்த பரமாத்மா வெளியில் வரதை பார்த்து வர்ணிக்கிறார் இந்த இடத்துல நாச்சியார். அப்படி நிருசிம்மனாக காட்சி அளிக்கிறான் நாச்சியாருக்கு. இது பல இடங்களில் வருது, ராமாயணத்துலேயும் சரி பல எல்லா கிரந்தங்கள்லையும் பல இடங்களில் வருது இல்லையா? நிருசிம்ம அவகாம இஷ்யத்தகான்னு நிருசிம்மன் உங்களுடைய துயர்களை துடைக்க வருவான் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டியை பார்த்து ராமன் வருவான்னு சொல்லாமல் நிருசிம்மன் வருவான்னு சொல்கிறார் ஆஞ்சநேயர். அதனால் ஒவ்வொரு நிருசிம்ம க்ஷேத்திரத்துலையும் பார்த்தால் ஆஞ்சநேயர் கை கூப்பிட்டு தான் இருப்பார். இன்றைக்கும் எல்லா நிருசிம்ம க்ஷேத்திரத்துலையும் பாருங்கோ பெருமாள் அனுமான் கை கூப்பிட்டு இருப்பார். நாமக்கல்லில் பார்த்தால் கூட தெரியும் 18 அடி ஆஞ்சநேயர் இருக்கார். அவர் பெருமாளுடைய நேத்திரத்திலேருந்து நூலை பிடிச்சி பார்த்தால் எப்படி இருக்குன்னா நேராக உள்ள பெருமாள் குகையில் எழுதியிருப்பார் நாமக்கல்லில். நாமக்கல் ஆஞ்சநேயர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா? அப்போது பெருமாள் நாமக்கல் ஆஞ்சநேயரில் நேராக பார்த்தால் குகையில் எழுதியிருக்க பெருமாளுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொன்னான். அப்படி ஹனுமானுக்கு பிடித்த ஒரு தெய்வம் யார் அப்படின்னால் பெரியவாள் வியாக்கியானத்தை சொல்கிறா நிருசிம்மன் தான் பிடித்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறான். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு
அதுவும் நான் சுக்ரீவ சரணாகதி விபீஷண சரணாகதி சமயத்தில் சுக்ரீவன் வேண்டான்னு சொல்லும்பொழுது கூட நான் உன்னுடைய உன்னை எதிர்பார்த்தா நான் இருக்கேன், கிள்ளி களைஞ்சிருவேன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த சமயத்தில் கிள்ளி களைஞ்சிருவேன்றது எங்கே வருது அப்படின்னு கேட்டால், வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவ சரணாகதி விபீஷண சரணாகதி வரும்பொழுது உன்னை எதிர்பார்த்து நான் இல்லை இல்லையா, நான் விரல் நுனியாலேயே இந்த ராட்சச யக்ஷ தானவர்கள் யாராக இருந்தாலும் விரல் நுனியாலேயே நசுக்கிடுவேன்னு சொல்கிறார் பெருமாள். அப்படி ஒரே பானத்துக்கு இரையாக்குவன்னு சொல்கிறார் இல்லையா. ராமன் எப்படி சொல்லணும், ஒரே பானத்துக்கு இரையாக்குவன்னு தானே சொல்லணும், ஆனால் அப்படி சொல்லலையே இல்லையா. விரல் நுனியால் மொத்த பேரையும் நசுக்கிடுவேன்னு சொல்கிறாருனா எப்படின்னா, ராமன் பெருமாள் தன்னுடைய ராமாவதாரத்தை மறந்து நிருசிம்மாவதாரத்தை ஞாபகம் வந்துருத்துவன்னு பெரியவாள் இந்த இடத்துல வியாக்கியானம் சொல்கிறான், வியாக்கியானம் பண்ணுறான். அப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னா, சொப்பனே சொப்பனேபி கேசவா தன்யம் ந பஷ்யதி மகாமதிஹி நித்ராபி தஸ்ய நாயாதி புருஷார்த்த விரோதினி அப்படின்னா, சாட்சாத்த விசிஷ்டாத்வைதத்தில் சொப்னமும் சத்தியம் இல்லையா, சொப்னம் அப்படி சத்தியம்னா என்ன அர்த்தம், சொப்னம் சத்தியம்தான் அர்த்தம். இது இதிகாச சமுச்சயத்தில் இருக்குது இல்லையா. அதே நாச்சியார் திருமொழியில் வரும்பொழுது இல்லையா, கோளரி மாதவன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. கோளரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிடுக்கிடே சங்கனம், சொப்னே சத்தியம் இல்லையா, வாரணமாயிரம் அப்படின்னு அவள் கணா காண்றா, கணா கண்டேன் தோழினான். கனாவில் எப்படி சொல்கிறாவோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிமுகன் அச்சுதன் அப்படின்னு சொன்ன போல கோளரி மாதவன் அப்படின்னு சொன்னான் இந்த இடத்துல. சரி, ஜானுவாசத்துக்கு யார் வந்தா, கிருஷ்ணன் தானே வந்தான்னு தோழிகள்லாம் கேட்க, கோளரி மாதவன் வந்தான் அப்படின்னா. அப்போ நாச்சியாருடைய ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யார் அப்படின்னால், சாக்ஷாத் நிருசிம்ம பெருமாள். ஆனால்தான் பெருமாள் எப்போவாக இருந்தாலும் கிருஷ்ணன் ஏமாற்றிடுவான் அப்படின்றதுனால, ராஜஹோமத்தில் உன்னுடைய கையை பிடிச்சிருந்தவன் யார் அப்படின்னு தோழிகள்லாம் கேட்டாலாம், அது கிருஷ்ணன் தானேன்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகன் தட்ட கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு நிருசிம்மருடைய விஷயமாக சொன்னாராம். அந்த அளவுக்கு ருக்மணி பிராட்டியாக இருக்கட்டும், ஆண்டாளாக இருக்கட்டும், சத்யபாமையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பிடித்த பெருமாள் யார் அப்படின்னு கேட்டால் நிருசிம்ம பகவான் தான். கலவு வெங்கட நாயக்கான கலியுகத்தில் நாயக்கனாக இருக்கக்கூடியவன் சாக்ஷா ஸ்ரீனிவாசன் சொல்லுவோம் இல்லையா. அப்படி குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அண்ணு ஞாலம் அளந்த பிரான் இல்லையா, பரன் சென்று சேர்த்திரு வேங்கடமாவலை ஒன்றுமே தொழ நம்வினை ஓயுமே அப்படின்னு திருவேங்கடமுடையானுக்கு அவ்வளவு ஒரு பிரபாவம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாணத்தில் தளிகையெல்லாம் சமர்ப்பிச்சாச்சு பண்ணியாச்சு, எந்த பெருமாளுக்கு அம்சே பண்ணுறதுன்னு எல்லாரும் ஓடி வந்து திருவேங்கடமுடையான கேட்க, திருவேங்கடமுடையானுடைய திருக்கல்யாண மகோத்சவத்தில் திருவேங்கடமுடையான் சொல்கிறான், நீ எல்லாத்தையும் அகோபிலன் நிருசிம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோன்னு சொல்கிறான், நிவேதனம் பண்ணுங்கோன்னு சொல்கிறான். அப்படி இல்லையா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச உவாச்ச அகோபில நிருசிம்மாய பூஜாம் கிருத்வா யதா விதி, அகோபிலத்தில் இருக்கக்கூடிய நிருசிம்மனுக்கு விதிப்படி பூஜை பண்ணி என்னுடைய கல்யாணத்துக்கு எடுத்துன்னு வாங்குவோம் எல்லாத்தையும்னு ஸ்ரீனிவாசன் சொல்கிறான். அந்தளவுக்கு ஸ்ரீனிவாசனுக்கே பெருமாளாக இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் யார் அப்படின்னால், சாக்ஷாத் நிருசிம்மன். சரி, ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள்னு பேர், ஏன் அப்படின்னால் ராமனால் சேவிக்கப்பட்டவன். நிருசிம்மனுக்கோ பெரிய பெரிய பெருமாள்னு பேர், ஏன்னு கேட்டால் ஸ்ரீனிவாசனாலேயும் ராமனாலேயும் சேவிக்கப்பட்டபடினால நிருசிம்மனுக்கு பெரிய பெரிய பெருமாள்னு பேரினம். ஹரிவம்சத்தில் பஞ்சாமிரத ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது, அது நிருசிம்மனை பார்த்து ராமன் பண்ணதாகவே ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது, அஞ்சு ரொம்ப அழகாக இருக்கும். கோவிந்த கேசவ ஜனார்தன வாசுதேவ விஸ்வேத விஸ்வ மதுசூதன விஸ்வரூபம் ஸ்ரீ பத்மநாப புருஷோத்தம புஷ்கராட்ச நாராயண அச்சுதன் நிருசிம்ம நமோ நமஸ்தே. இப்படி அஞ்சு ஸ்லோகம் அது, ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா. அதுவும் சொப்னேபி சொப்னேபி நித்யம் ஜெகதாமசேஷம் சிரஷ்டாச்ச ஹந்தா விபுரப்பிரமேயா திராதா துவமேகஸ்திரிவிதோ விபின்னா தம் துவாம் நிருசிம்மம் சததம் நதோஸ்மின்னு ராமன் சொல்கிறார் இல்லையா. பஞ்சாமிரதம் அனுத்தமம் படந்தியே த்விஜவராக தேஷாம் ஸ்வர்கஸ்து சாஸ்வதா இத்யுக்த்வா பிரயுஸ்வர்க்கம் பிரயுஸ்வர்க்கம் தேவாஹா ரிஷிகணை சஹ அப்படின்னு
இல்லையா, ராகவேன கிருதம் ஸ்தோத்திரம் பஞ்சாமிர்தம் அனுத்தமம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை ராகவன் தான் பண்ணான்னு தெரியறது. அந்த அளவுக்கு ராமனுக்கு நரசிம்மனிடத்துல அவ்வளோ ஒரு ஈடுபாடு வேணும். சரி, எங்குவளன் கண்ணன் என்று மகனை காய்த்து இங்கில்லையால் என்று இரண்யன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தேன் ஆழ்வார் சாதித்தா போல சிங்கப்பிரானுக்கு இருக்கக்கூடிய பெருமை வேறு யாருக்குமே இல்லை அப்படின்னு தெரிகிறது இல்லையா. அந்தளவுக்கு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்ட ஆழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடுறா. ஆகம் சேர் நரசிங்கம் நரசிங்கமதாகி ஓர் ஆகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் ராப்பகல் இன்றியே அப்படின்னு ராத்திரி பகல் பாராமல் என் மனசானது ஏக்கமடைகிறது. யார் விஷயத்தில்? சாக்ஷாத் நரசிம்மன் விஷயத்தில்னார். அதுதான் ஆழ்வார் மொழியே சொன்னா போல இல்லையா, ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலேன்னு மூறி நிமர்ந்து முழங்கை புறப்பட்டுன்ற இடத்துல பெரியவாள் வியாக்கியானம் பண்ணா. பிரியாது ஆச்சை என்று பிறப்பறுத்தால் அறக்கொண்டான் அரியாகி இரணையனை யாகங்கீண்டான் அன்று பெரியார்க்கு ஆட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு வரிவாழ்வாய் அரவணை மேல் வாட்டாற்றான் காட்டினே காட்டினே அப்படின்னு ஆழ்வார் மறுபடியும் மோட்சம் கொடுக்கிறவன் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் நரசிம்மன் தான் சொல்ல. அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிறார் சிங்க உருவமாய் உளந்தொட்டி இரணிய நுண் மார் வள வகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய்முளை உண்டானோ சப்பானின்னு பெரியாழ்வார் திருமொழியில் ஆழ்வார் சாதித்தார். அது அப்ப ஸ்தம்பே ந திருஷ்யத்தேன்னு ஸ்தம்பத்தில் தெரியவே இல்லையேன்னா ஹிரண்யகசிபு. ஸ்தம்பேன திருஷ்யத்தேனா உடனே பிரகலாதன் சொன்னானா, ஸ்தம்பேன திருஷ்யத்தை ஸ்தம்பத்தினால தானே தெரிகிறான் அவன் அப்படின்னா ஸ்தம்பத்தை பார்த்து கேட்டான் இல்லையா. ஸ்தம்பம் ஹிரண்யகசிபுடைய பக்கத்தில் இருந்து அப்படி பெருமாள் பராக்கிரமத்தை காண்பிச்சானான் இல்லையா. உளந்தொட்டான் இது எல்லா மதத்துக்காராலும் ஒத்துக்கிறான். சங்கரரும் நரசிம்மனை கொண்டாடுறார். ராமானுஜர் நரசிம்மனை எல்லா இடத்துலையும் பறக்க பேசியிருக்கார். மத்வாச்சாரும் நரசிம்மனை கொண்டாடுறா. அப்படி திருமத்தஸ்தாலும் கொண்டாடக்கூடிய பெருமாள் யார் அப்படின்னால் சாக்ஷாத் நரசிம்மன் தான். மத் உடுப்பியில் பார்த்தால் தெரியும், நரசிம்மாஸ்து அதிகோ தேவா நாஸ்திகஸ்தித் மகீதலே அப்படின்னு நரசிம்மனை காட்டிலும் லோகத்தில் வசந்ததான தெய்வம் வேறு எதுவுமே இல்லைன்னு மத்வாச்சார் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்படி இந்த ஸ்பஷ்டமான விஷயம் இல்லையா, இப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களோடு மட்டும் இல்லாமல் மந்திர யந்திர தந்திர சாஸ்திரங்கள் எல்லாம் ரிசுமணியே கொண்டாடுறது இல்லையா. வேறு யாரையும் சொல்லவே இல்லைனா, வளர்ந்த வெங்கோபம் மடங்கொலொன்றாய் அன்று வாழ் அவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிர் எழுந்து விளையிடும் விளைந்திடும் சிந்தை ராமானுஜன். ராமானுஜன் நூற்றந்தாதியில் திருவரங்க தமுதனார் சாதிக்கக்கூடிய விஷயம். பெருமாள் எப்படி பராக்கிரமத்தோடு கூடினவரோ அதே மாதிரி இந்த பாசுரத்தினால ராமானுஜனும் பராக்கிரமத்தினால கூடினவர்னு பராக்கிரமத்தோடு இருக்கக்கூடியவர்னு சொல்கிறார் இந்த இடத்துல இல்லையா. அப்படி பெருமாளுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல எம்பெருமானாருக்கும் பொருந்தும்னு தெரிகிறது இல்லையா. கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோரம்பாவாயின்னு சொன்னான். இது இந்த பாசுரத்தோட உபன்யாசத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கலாம். கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா. தாசன்.